உலகமே பாத்துருக்கேன், உலகம் முழுச்சு நினைச்சிருக்கேன். அங்க ஒரு மணி நேரத்துக்கு ரிவர்சல் வந்துச்சுன்னு சொன்னா எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு 12 மணிக்கு ஒவ்வொருத்தர் உட்கார்ந்துருப்பான். 12:30 மணிக்கு அவனுக்கு 11:30 மணி ஆயிருப்ப. அப்படி ஆகுமா இல்லையா? ஒரு ஊருக்கு ஆச்சுன்னு சொன்னா, ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் ஆகும் முழுங்க. 6 மணியா இருந்தவன் 5 மணிக்கே வருவான், 5 மணியில இருந்த ஒருத்தனுக்கு 4 மணியா போகும், 4 மணியா எவன் இருந்தாலும் அவனுக்கு 3 மணியா போயிரும், 3 மணியில எவன் இருந்தாலும் அவனுக்கு 2 மணியா போயிரும், 2 மணிக்கு எவன் இருந்தாலும் அது அவனுக்கு 1 மணியா போயிரும், 1 மணியில எவன் இருந்தாலும் அவனுக்கு 12 மணியா போயிரும். தொழுதுட்டு நிப்பான், மறுபடியும் பார்த்து 12 மணியா இருக்கு. சூரியன் லோகர் தொழுது விட்டோம், லோகர் செல்லமா செல்லாதான். எவ்வளவு குழப்பம் ஏற்படும் உலகத்துல, இப்படியா நடத்தும் அல்ல. என்ன மேட்டர் இது, மறந்துட்டு பிந்தி சொல்ல வேண்டிய இதுக்காக இருக்கே சூரியனை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. என்ன இதெல்லாம் கதையோ, நம்புற மாதிரி வேணாமா, பொருத்தமா சொல்ல வேணாமா, பொய்ய சொன்னாலும் இப்படியா சொல்றதுன்னு கேட்கிறாரு. இது இட்டு கட்டப்பட்டது கட்டுக்கதை, பச்சை பொய், இதை சில பேர் ஆதரிக்கிறார்கள் சொல்லி கடுமையான முறையில அவர் சொல்றார். இன்னும் சொல்ல போனா, ரசூல் சல்லாசனுடைய காலத்துல சந்திரன் பிளந்ததுங்க, சந்திரனை வந்து பிளந்து காட்ட சொல்லி கேட்டாங்க. உங்க சந்திரனை பிளந்து காட்டுங்க, அல்லாஹ்வுடைய தூதருங்கறீங்கல்ல, சந்திரனை ரெண்டா பிளந்து காட்டணும். இது எப்ப நடக்குது? நள்ளிரவில் நடக்குது. நள்ளிரவில் நடக்கிறவர்கள் வந்து அதிகமான பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் அதை அறிவிக்கிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இது பட்டப்பகலில் நடக்கிற சம்பவத்தை அறிவிக்கிறது ஒரு அசுமா மட்டும் அறிவிக்கிறாங்க, ஆனால் சந்திரன் பிளந்த சம்பவம் இருக்க அதை அறிவிக்கிறாங்க 10க்கு 20க்கு மேற்பட்ட சஹாபாக்கள். புகாரி முஸ்லீம் திருமதி ஆதாரப்பூர்வமான நூல்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாரும் தூங்குற நேரம், எல்லாரும் தூங்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதம், சந்திரனை பிளந்து காட்ட சொன்னாங்க. நீ அல்லாஹ்வுடைய தூதர் தெரியல, அது சந்திரனை ரெண்டா பிளந்து காட்ட சொல்லு. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் துஆ செஞ்சாங்க, ரெண்டா பிளந்தது. பிளந்ததுனா என்ன அர்த்தம்? அப்படி அறுத்தா அப்படியே ஒரு கோடு இருக்கும், அந்த மாதிரி பிளந்துகிட்டு ஒரு துண்டு கிட்டு ஒரு துண்டுலாம் வரல, ரெண்டு துண்டு அப்படி தெரிஞ்சது. அது வந்து குர்ஆன்ல கூட அப்படி இருக்குது, சூரத்துல் கமர் ஒரு சூராவே இருக்குது. இக்கு தரப்பத்தி சாத்து வன்சக்கல் கமர், கேமத்தினால் நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது. அது குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான், சஹாபாக்கள் நிறைய அறிவிக்கிறாங்க. இப்னு தைமியா கேட்கிறாரு, நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்தை ஏராளமானவர் அறிவிச்சிருக்கிறாங்களே, பட்ட பகல்ல நடந்த இந்த சம்பவத்தை யார் அறிவிக்கலங்கிறார்? சூரியன் மறைஞ்ச சூரியன் திரும்பி வந்தது என்பது வந்து அசர்ல வருது, எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நடக்குது, ஊரே உலகமே முடிச்சுக்கிட்டு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரே ஒரு பொம்பளை அறிவிச்சதா சொல்றீங்க? அசுமாங்கிற ஒரு அம்மா உலகத்தில் யார் அபூபக்கர் அறிவிக்க காணா, உமர் அறிவிக்க காணா, அது சம்பந்தப்பட்ட அலி கூட அறிவிக்க காணா, யாருமே அறிவிக்க காணா. நள்ளிரவில் நடந்த சந்திரன் பிளந்த அந்த சம்பவத்தை வந்து ஏராளமான சகாபாக்கள் அறிவிக்கிறாங்க. ஏன்? அது ஒரு அதிசயம். அது வந்து எப்படி இருந்தாலும் எல்லாரும் தூங்கியிருக்க மாட்டாங்க, யாராவது அளவு பார்த்திருப்பாங்க. அதனால அப்படி ஒரு சம்பவம் அதெல்லாம் அது அறிவிக்கிற அளவு கூட இதுல இல்லையன்னு கேட்கிறார். இந்த சந்திரன் பிளந்ததுக்கு வந்து உலக அந்த சந்திரன்லயே ரெக்கார்டு இருக்குது. அவனுக்கு தான் அந்த ஆம்ஸ்டாங் போய் எடுத்தான்ல படம். ஏன்னா சந்திரன் பிளந்தனும் ஒரு சில முடிப்பாங்க, சந்திரன் இப்படி பழக்கம் உண்டு. இஸ்லாத்துல ஏதாவது ஒரு அற்புதம் நிகழ்ந்ததாக இஸ்லாம் சொல்லுமே, ஆனால் அதுக்கு தடயங்களை விட்டுட்டு தான் போயிருக்கும். உங்களை நம்புறதுக்கு அல்லாஹ் வந்து குழப்ப மாட்டான். அந்த சந்திரன்ல ஆம்ஸ்டாங் இறங்கணும்னா படம் எடுத்து அனுப்புனா, அந்த படத்தை எடுத்தவன ஒரு டைரக்ஷன்ல பார்க்கும் பொழுது சந்திரன்ல அப்படி கோடு இருக்கும். அறுத்த ஒரு ஆப்பிள் ரெண்டு அறுத்து மறுபடியும் சேர்த்தீங்கன்னா எப்படி வட்டமா ஒரு இது மாதிரி இருக்குமோ அதே மாதிரி சந்திரன்ல ஒரு டைரக்ஷன்ல, எல்லா டைரக்ஷன்ல இல்ல, ஒரு டைரக்ஷன்ல இருக்குமோ அப்படி அப்படி ஒரு கோடு இருக்கிற மாதிரி. அதுக்கு அரபியன் பிளவுன்னு அதுக்கு பேரு. ஆனா அரபிகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க, சந்திரன் பிளந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற உடனே அரபியன் பிளவுன்னு அதுக்கு பேர் வச்சிருக்கலாம். அந்த காலத்தில் ஆம்ஸ்டாங் எடுத்து அனுப்பின புகைப்படங்கள்லயே அதெல்லாம் அந்த ரெக்கார்டுகள் காணப்பட்டுச்சு சந்திரன்ல இறங்கின பிறகு. சரி, அதனால என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவனு தெய்மையா கேட்கிறாரு, இது வந்து பட்டப்பகல்ல நடந்திருக்கிறது, நடந்து இருக்குமே, ஆனால் இது வந்து நிறைய பேர் அறிவிச்சிருப்பாங்க, அப்படியும் இல்லை, அதனால இந்த சம்பவம் நடந்திருக்க சான்ஸே கிடையாது, மறைஞ்ச சூரியன் திரும்பி உதிக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் ஏற்படவே இல்லை, அதனால நாட்டுக்கோ உலகத்துக்கோ எந்த ஒரு நன்மையும் ஏற்படல, அதனால அழிக்க கூட ஒரு பெரிய நன்மை ஏற்படல. அவர் என்னதான் சூரியன் உதிச்சு தொழுதா கூட அவர் அசர பக்தர தொழுகலதான், மறைஞ்சிருச்சு ஒரு தொழுகலதான் சட்டம், சூரியன் திரும்பியே உதிச்சிருக்கட்டும், அதனாலே தொழுதுட்டு போறாரு. அவர் எங்க தொழுதாரு? சூரியன் மறைவரையும் தொழுதான கொஸ்டின் இருக்கிறான். இது அவருக்கு அதுல நன்மை கிடையாது, அவருக்கு நன்மை இல்ல, உலகத்துக்கு நன்மை இல்ல, யாருக்கு நன்மை இல்ல. இன்னும் சொல்ல போனால் குழப்பம் தான் இருக்கிறது, கேட்டுதான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படி இருக்கவில்லை, ஒன்னே ஒண்ணு இருக்கிறது. இது மாதிரி ஒரு இன்னும் சொல்ல போனா அபுகனிபா இமாம், அவர் என்ன பண்றாரு? பைத்தியம் விளையாடுங்க நம்புற மாதிரி இருக்கான்னு இருக்கிறாரு. அபுகனிபா இமாம் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த மாதிரி அந்த கதையை ஒருத்தர் அறிவிக்கிறாரு, யார், முகமது இப்னு நோமான் என்ற ஒரு ஆள் அறிவிக்கிறார். அவர் போய் கேட்கிறாங்க, ஆனா யார் உனக்கு சொன்னா இதை, மறைஞ்ச சூரியன் உதிச்சுங்கிற யார் சொன்னா, கொஞ்சமா ஏத்துக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு அபுகனிபாய் மாமே அப்ஜெக்ஷன் பண்ணதான் சொல்றாங்க. ஆனா ஹனபிகள் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இதை பயன்படுத்த பண்றாங்க.
அலிகளில் அவனுக்காக வேண்டி அந்த மறைந்த சூரியனை எல்லாம் உதிக்க வைத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்றாங்க. ஒன்னே ஒன்று நடந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி ஒரு நபிக்காக வேண்டி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. அது கூட மறைந்த சூரியன் ரிப்பீட் ஆகி வரல, சூரியன் மறைவது லேட்டானது. ஒரு நபிக்காக வேண்டி அவர் ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார். அந்த வேலையை முடிக்கணும் எல்லாம் விரும்புறான். அதுக்காக என்ன பண்ணான் கேட்டா, மறைந்த சூரியனை உதிக்க வைக்காம அஞ்சரைக்கு மறையணும்னா அஞ்சரையாவே இருக்குது. உதாரணத்துக்கு 5:30 மறையும் சொன்னா அந்த 5:30 எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. இதுல எந்த சட்ட சிக்கலும் வராது, யாரும் குழப்பம் ஏற்படாது. மறைஞ்சோட நோம்பு திறக்க போறான், எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திறக்க போறான், அவ்வளவுதான். எல்லாரும் ஒரு 1.5 நிமிஷம் கழிச்சு திறக்க போறான். போயிட்டு டிபேட் சொன்னா தான் குழப்பம்லாம் வரும். போகாமலே இப்படி நின்றுச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் நேரம் கூடுதலா பசியா இருப்பான் எல்லாரும், அவ்வளவுதான். நோம்பு திறக்கணும்னு செய்வான், ஏதோ ஒரு நேரம் இப்படி நின்றுதே இருக்க நினைச்சிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன சூட்சம் பண்ணி வழங்காது, அவன் ஏதோ நேரம் போல போல இருக்கு, நமக்கு தான் போவோம் அப்படி தெரியுது போல இருக்குன்னு நினைச்சிட்டு பேசாம இருந்துருவான். அது என்ன வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது புகாரியில நீங்கள் பார்க்கலாம், 3124 அதுல வருகிறது. ஒரு நபி யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த நபியுடைய பேர் என்னங்கிறது வந்து யூஷா என்று சொல்லி முஸ்னத் அகமதுல வருது. இந்த புகாரில் வரக்கூடிய ஹதீஸ்ல வந்து பேர் வரல. யூஷானா ஜோசுவான்னு சொல்லுவாங்க அவங்க, ஜோசுவா யோசுவான்னு சொல்றாங்க இல்லையா பைபிள்ல. அந்த ஜோசுவாங்கிற மூசா நபியுடைய சீடர், மூசா நபியுடைய சீடர் என்று சொல்லக்கூடிய ஜோசுவா என்று சொல்லப்படக்கூடியவர் தான் நம்மள வந்து யூஷா என்று சொல்லுவாங்க. இந்த யூஷா என்பவர் வந்து அந்த கூடவே மூசா நபியோட போவார்ல, மீனை தூக்கிட்டு போவார் பாருங்களேன், இந்த ஹிலர் நபி சம்பவம்லாம் வருமே, அவர் தான் இவர் யூஷாங்கிறவர். அவரை வந்து என்ன செய்யறாரு, மூசா நபிக்கு பிறகு அந்த சமுதாயத்துக்கு தலைமை தாங்கி அவர் ஒரு போர்க்களத்தில் யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறார். யுத்தம் புரிஞ்சுட்டு இருக்கும்போது அவர் மக்கள்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்கள் என்னோட யுத்தத்துக்கு வருவதாக இருந்தால் இந்த மாதிரி ஆள்லாம் வராதிங்கன்னு அறிவிக்கிறார். முதல்ல எந்த மாதிரி ஆளுக்க, இன்னைக்கு தான் கல்யாணம் பண்ணி மனைவியோட இன்னைக்கு தான் முதல் இரவு அனுபவிக்க போறான், அப்படிப்பட்ட நிலையில் உங்களில் யாராவது இருந்தீர்களே ஆனால் என்னோட யுத்தத்துக்கு நீங்க வரக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தன் வந்து வீட்டை கட்டிவிட்டான், மேல முகடு மட்டும் போட வேண்டி இருக்கிறது, பாதி வேலை நிக்கிறது, அந்த நிலையில போட்டுட்டு எவனும் என்னோட வராத, அதை முடி முன்னாடி பிள்ளைகளும் நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டுவான் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதே மாதிரி வந்து ஒரு ஆடு மாடெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான், இன்னைக்கு தான் குட்டி போட போகுது அந்த மாடு, அந்த கண்டிஷன்ல இருக்கு ஒரு மாடு, அது குட்டி போடுறதுக்கு அதுக்குரிய வேலையை நீ செய்யணும்ல, அதனால நீ இருந்துக்கு நீ வராதுங்கிறாரு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, போய் யுத்தம் பண்றாரு. யுத்தம் பண்ணும் பொழுது அந்த ஊரை நெருங்கிட்டாரு, யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது, சூரியன் மறைய போகுது. இப்ப மறைஞ்சு ஓரளவுக்கு நல்லா முன்னேறிட்டாரு, அவர் தான் ஜெயிப்பாருங்கிற அளவுக்கு அந்த எதிரியுடைய ஊரை வந்து நின்றுட்டாரு, உள்ளுக்குள்ள போய் வந்து நெருங்கிட்டார். இப்ப சூரியன் மறைஞ்சிச்சின்னு வைங்க, மர ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். அந்த போர்ஸ் அடிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு ஓய்வு கொடுக்காம, போர்ல அப்படித்தானே, போர்ல ஓய்வு கொடுத்தீங்க அவன் ஜெயிச்சிருவான். போர்ல வந்து எதிரியை வந்து வீக் ஆக்கிட்டு இருக்கணும், வீக் பலவீனத்துக்கு மேல பலவீனம், பலவீனத்துக்கு மேல பலவீனம் இருந்தா தான் எதிரி அடிபடுவான். எதிரிய விரட்டிக்கிட்டே இருக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஓடிக்கிட்டே இருக்கும் போது நம்ம விரட்டிக்கிட்டே போய் அந்த எல்லையில கையை வச்சுட்டா ஜெயிச்சிருவோம். சூரியன் மறைஞ்சிச்சு நம்ம நின்றோம்னு வைங்க, அவன் யோசிப்பான், அவன் நிதானிப்பான், பலத்தை பெருகிக்கிடுவான், தடுப்புகளை ஏற்படுத்திக்கிடுவான். மறுபடியும் அந்த யுத்தம் எப்படி இருக்கும் கேட்டா ஸ்டார்டிங்ல பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இவர் ரொம்ப கலங்குறார், சூரியன் மறைஞ்சிட்டா இருட்டுல ஒண்ணும் செய்ய முடியாத, எப்படி யுத்தம் செய்யறது அப்படின்னு அவர் கலங்குற நேரத்துல அப்ப என்ன பண்றாருன்னா, சூரியன் முதல்ல பேசுறாரு, சூரியனே நீ அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இயங்கக்கூடிய ஆள் தான், உனக்கு சொந்த அதிகாரம்லாம் கிடையாது, நான் அல்லாஹ்வுடைய உத்தரப்படி இயங்கக்கூடியவன், நீ அல்லாஹ்வுடைய உத்தரப்படி இயங்கக்கூடியவனா இருக்கிற, அதனால நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறாருன்னா, அல்லாஹு மஹபிஸ்ஹா அலைனா, இறைவா கொஞ்ச நேரத்துக்கு இப்படி இருக்க வைவேன், இந்த சூரியனை கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்க வை, இந்த போர்ஸ்ல உள்ள போயிடுறேன், நெருங்கி வந்து நான் ஊரை நெருங்கிட்டேன், உள்ளுக்கு நுழைஞ்சிடும் அது வரைக்கும் அப்படி விடு அப்படின்னு கேட்கிறாரு. அல்ல அப்படி நிப்பாட்டிதான், கொஞ்ச நேரம் நினைஞ்சுதான் அந்த சூரியனுடைய சுழற்சியை நிப்பாட்டின உடனே அல்லாஹ் வந்து அவருக்கு வந்து வெற்றியை கொடுத்தான் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது புகாரியில 3124 ஹதீஸ்ல இருக்கு. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இன்னொரு ஹதீஸ் வருகிறது, இன்ன ஷம்ஸ லம் துஹ்பஸ் லி பஷரின், சூரியன் என்பது எந்த ஒரு மனிதனுக்காகவும் தடுத்து நிறுத்தி வைக்கப்படவில்லை, இல்லால் யூசா, யூசா என்பவருக்கு தவிர வேறு யாருக்காகவும் அது நிறுத்தி வைக்கப்பட்டதே கிடையாது, வரலாறே கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த சூரியன் நிறுத்தினதுங்கிற உலக வரலாற்றிலே ஒரு தடவை நடந்திருக்குறாங்க,
உலக வரலாற்றிலேயே ஒரே ஒரு நபிக்காக வேண்டி ஒரே ஒரு தடவை இது நடந்திருக்கிறது. அதுக்கு பிறகு நடந்தது இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் அந்த முஸ்னத் அஹ்மதுல 8129வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப இல்ல நம்ம என்ன விளங்குறோம், சூரியனை வந்து நிறுத்தி வைத்தது வேண்டுமானால் ஒரு தடவை நடந்திருக்கு, அது ஒரு தடவை தான். நிறுத்துறது வேற, போனதை ரிப்பீட் கொண்டு வர்றது வேற, ரிவர்ஸ் ஆக்குறது வேற, கொஞ்ச நேரம் நீடிக்க வச்சிருக்கான். அல்ல, அதுதான் நடந்ததுக்கு ஆதாரம் இருக்கே தவிர மறைந்த சூரியன் உதித்தது என்பது வந்து அதுக்கு வீண் குழப்பத்தை ஏற்படுத்தும், வீண் சட்ட சிக்கலை ஏற்படுத்தும். நிறைய மேட்டர்கள் பல விஷயங்களை கோர்ட்ல வழக்கு வம்பு எல்லாத்திலையுமே ஒருத்தன் கொலை பண்ணிவிட்டான். எப்ப கொலை பண்றான், நம்ம கரெக்டா சொல்றோம், சூரியன் மறையும் போது இவன் கொலை பண்ணாங்கிறோம் சொல்லட்டுமா. மர ரிவர்ஸ் சூரியன் உதிச்சு வந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப அந்த சாட்சி சொல்லக்கூடிய நேரத்தில் கிறுக்கு பிடிச்சு போயிடும். எந்த சூரியன் மறைஞ்சது, முதல் மறைஞ்சு அப்பவா, ரெண்டாவது மறைஞ்சு அப்ப வந்து இப்படின்னு எவ்வளவு விஷயங்கள், நிறைய விஷயங்களை குழப்பிடும். அல்ல, குழப்பவளா மாட்டான், எல்லாம் ஹுஸ்மான் திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த சம்பவம் நடந்திருக்கவே முடியாது என்பதை வழங்கிக் கொள்ளணும். அது போக இதனுடைய அறிவிப்புகளை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இத தபரானியில 390வது ஹதீஸ்லயும் இருக்கிறது, கபீர்ல 391வது ஹதீஸ்லயும் இருக்கிறது. இது ரெண்டுலையும் வரக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டா, அஸ்மா சொன்னதாக வந்து பாத்திமாங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, பாத்திமாங்கிறவங்க சொன்னதாக வந்து இப்ராஹிம் பின் அல் ஹசன் என்பவர் அறிவிக்கிறார். இந்த இப்ராஹிம் பின் அல் ஹசன் யாரு என்று தேடி பாத்தீங்கன்னா, இந்த பேர் தான் இருக்குமே தவிர இவர் யாருங்கிற டீட்டெயில் இருக்க கிடையாது. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸ் நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை அறிவிக்கிறார்ல ஒரு ஆளு, அவருக்கு ரெக்கார்டு வரலாறு இருக்கணும். வரலாறு இல்லைன்னா சும்மா பேர் இருக்குது, சும்மாச்சு நானே என்ன செய்யலாம், செய்தி சொல்லிட்டு முஸ்தபா சொன்னார். எந்த முஸ்தபா? முஸ்தபா சொன்னாரு. அது யாருப்பா முஸ்தபா? முஸ்தபா சொன்னார். ஏத்துக்கிறீங்களா? கோர்ட்ல சொன்னாலும் எந்த முஸ்தபா, எந்த ஊருக்காரன், எப்போ உண்ட சொன்னான்னு கேட்பாங்களா இல்லையா? ஒரு ஆள் பேரை சொல்றீங்க, அவர் யாரு ஒண்ணுமே கிடையாது. அவர் நல்லவரா கெட்டவரா, எப்ப பிறந்தாரு, எப்ப மோத்தா போனாரு, அவர் இவரை பார்த்திருக்கிறாரா இல்ல இவர் அவரை பார்த்திருக்கிறாரா, அவர் ஒழுக்கமான ஆள் தானா, நினைவாற்றல் உள்ளவர் தானா, போய் கீ சொல்லுவாரா, ஃப்ராட் பண்ணுவாரா, ஒண்ணுமே கிடையாது. இவர் யாரு? ஹசன் இப்ராஹிம் பின் ஹசன், ஹசனுடைய மக இப்ராஹிம் மட்டும் இருக்குது. இவர் நல்லவரா கெட்டவரா டீட்டெயில்ஸ் இல்ல. அப்ப ஒரு ஹதீஸ சொல்றீங்க, அதுவும் தலைகீழா இல்ல, அது அதிசயத்தை சொல்றீங்க. சாதாரண ஹதீஸ் இல்ல இது, உலகத்தையே புரட்டி போட்ட அதிசயம் இருக்குது. போன சூரிய திருப்பி வந்திருக்குது. இப்படி ஒரு மேட்டர் சொல்லக்கூடிய நேரத்தில் உலகத்தில் நடக்கிற செய்தியை சொன்னாலாச்சு ஆளை பார்க்க மாட்டோம். உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற செய்தி இருக்குன்னு வைங்களேன், இவர் செத்து போயிட்டாருங்கணும், யாரு எஹியா மௌத்தா போயிட்டாருங்கணும், அவன் யாரும் கூட கேட்க மாட்டோம், மூத்த போட்டா சரி சொல்லுவான், மூத்த போன எஹியா பொழைச்சிட்டாருங்கிறோம், இப்ப என்ன செய்வோம், எவன்டா சொன்ன கேட்போம். அதாவது ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, எஹியா மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னா என்ன செய்வோம், அதான் மூத்த தானே போவாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், அது மூத்த போய் போய் சேர்த்தா போட அப்படி விட்டுருவோம். கொடுத்து வந்து சொல்றான், மூத்த போன எஹியா பொழைச்சிட்டாரு, யார் சொன்ன இப்ராஹிம், எந்த இப்ராஹிம், ஒரு இப்ராஹிம் சொன்னாரு, யாரு இப்ராஹிம் தான் சொன்னாரு, அட பாவி பெரிய பயங்கரமான மெசேஜ் சொல்றாரு, மூத்தா போடாலும் பொழைச்சிட்டாருங்கிற, இது பயங்கரமான மெசேஜா இருக்குது, சொன்னவன் யாருன்னு தெரியுமா இல்லையா, இவ்வளவு பெரிய மேட்டர் ஒரு ஆள் சொல்றாரு, அவர் யாருன்னு தெரியல. இது ஏத்துக்கிறோமா? நீங்க உலகத்தில் ஏத்துக்கிறீங்களா? மார்க்கத்தில் எப்படி ஏத்துக்கிறீங்க? இது ஒண்ணாச்சு. அடுத்து என்னன்னு கேட்டா, அதே தபராணியில வந்து 24வது வால்யூம்ல 144வது பக்கத்துல இதே மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டா, அவர் ஒரு வேலைக்கு ரசூல் அனுப்புனாங்களாம், அதனால அவர் அசத்து உலையாம், வந்தவனே அசத்துட்டான்னு கேட்டாங்களாம். என் வேலைக்கு போனா அந்த சொல்ல மாட்டார், அவரு வேலைக்கு அனுப்புனா அசுர துருவாம இந்த வேலையை பார்த்து ரசூலுல்லாஹி சொல்லி அனுப்பியிருப்பாங்களா, அவர் அலிய வந்து வேலைக்கு அனுப்புனாங்களாம், ரசூலுல்லாஹ் தொழுது விட்டாங்களாம், வேலைக்கு போனவர் வந்தாராம், என்னப்பா தொழுதியா இல்லையா தொழுவலையே இருந்தாராம் அப்படி சொல்லுவார் அலி. ரசூலுல்லாஹ் ஒரு வேலைக்கு அனுப்புனா கூட பக்து வந்தா எங்க போய் நிக்கிறாரு, அங்க தொழுது போறாரு, நான் தொழுவலையே இருந்தாராம், அப்படியா நான் அனுப்புன வேலைக்கு போய் நீ தொழாம இருந்துட்டிய, அல்லாட கண்ணு சூரியன் வந்துருச்சு இப்படி. அது மடியில வச்ச ஒரு ஹதீஸ் ஒண்ணு, இப்படி ஒரு ஹதீஸ் வருது. இது யாரு சொல்றாருன்னு கேட்டா, அவுன் பின் முகமது சொல்றாரு, முகமதுடைய மகன் அவுன் ஒரு ஆள், அவுன் ஆனா இவன் இன்னன்னா, இவர் யாரு, இவர் யாரு தெரியாது. இப்ராஹிம் ஹசன் சொல்றாரு, அந்த சம்பவத்தை தொடையில மடிய தலை வச்சு படுத்திருந்தாங்க, அதை சொல்றாலும் யாரும் வழங்க மாட்டேங்குது. அவன் இப்ப முகமது ஒரு ஆள் சொல்றான், அது சரி, அவர் யாருப்பா, அவன் முகமது யார், அவரு அவர் தான் எதிர முடியுமா, இவருக்கு எந்த டீட்டெயிலும் கிடையாது, இவர் எந்த வருஷம் பிறந்தாரு, நல்லவரா கெட்டவரா, செய்தி எல்லாம் ஒழுங்கா பேசுறவரா, பொய்கி விடுவாரா, அது டீட்டெயில் கிடையாது இப்படி. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன இருக்கிறார்னா, அம்மாறு பின் மத்தர், மத்தருடைய மகன் அம்மார்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு கேட்டா, அபு ஹாத்தம் ராசி சொல்றாங்க, காண எக்குதி புயம் பொய்யன், அதாவது ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, யாருன்னு தெரியல, இன்னொரு ஆள் தெரிஞ்சாலும் அறிவிக்கிறார்.